ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு பிரச்சனைக்கு காரணங்கள், அறிகுறிகள் மற்றும் சிகிச்சைகள் என்ன மற்றும் அதனை தவிர்க்கும் முறைகள் என்ன என்பதை பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் கூடவே பெல் ஐக்கான் விஷயத்தை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தைராய்டு பிரச்சனைகளால் இன்று பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. தைராய்டு என்பது நமது உடலின் கழுத்து பகுதியில் வண்ணத்து பூச்சி வடிவில் இருக்கும் ஒரு நாளமில்லா சுரப்பி. இதில் சுரக்கும் ஹார்மோனின் அளவு அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் இரண்டுமே உடலின் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கும். தைராய்டு தைராக்சின் D4 மற்றும் டெடியோதைரோனின் T3 போன்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. இந்த ஹார்மோன்கள் இரத்தத்தின் வழியாக உடலில் வளர்ச்சிதை மாற்றத்திலும், செரிமான மண்டல உறுப்புகளிலும், இதயத்திலும், மூளை வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆரோக்கியமாக இந்த உறுப்புகளை செயல்பட வைக்க சீரான அளவில் தைராய்டு சுரப்பது அவசியமாகிறது. தைராய்டு சுரப்பில குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி பிரச்சனை இருப்பவர்கள், தொற்றுகளால் எளிதில் பாதிக்கப்படுபவர்கள், மன அழுத்தம், பரம்பரை ஹார்மோன் சமநிலையின்மை அனைத்துமே தைராய்டு சுரப்பியில் ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்கும். தைராய்டு பிரச்சனை அல்லது தைராய்டு நோய் என்பதில் இரண்டு வகை உண்டு. ஒன்று ஹைப்பர் தைராய்டு, மற்றொன்று ஹைப்போ தைராய்டு ஆகும். உடலுக்கு தேவையான அளவை விட அதிக அளவு ஹார்மோன் சுரப்பது ஹைப்பர் தைராய்டு என்றும், தேவையை விட மிக குறைந்த அளவு உருவாவது ஹைப்போ தைராய்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போது ஹைப்பர் தைராய்டின் அறிகுறிகள் என்ன என்று பார்க்கலாம். எந்த வேலையையும் இயல்பாக செய்ய இயலாமல் மன கலக்கத்தோடு செய்வது எப்போதாவது என்றால் பரவாயில்லை, எப்போதும் எண்ணும் போதே அதை கவனித்து பரிசோதனை செய்வது நல்லது. சின்ன வேலை செய்யும் போதும் இதயம் படபடவென்று இருப்பது, நாள் ஒன்றுக்கு அதிக முறை மலம் கழிப்பது அல்லது மலம் கழிப்பது போன்ற உணர்வு உண்டாவதும் கவனிக்க வேண்டிய அறிகுறிகளில் ஒன்று. செய்யும் வேலையில் மட்டுமல்லாமல் யாரை கண்டாலும் எரிச்சலாவது, எப்போதும் ஒருவித கவலையுடன் இருப்பது, நேரத்திற்கு தகுந்தார் போன்ற முடிவுகளை மாற்றிக்கொள்வது, உடல் தசைகள் பலவீனமாக இருப்பது, இரவு நேரங்களிலும் தூக்கமின்மை பிரச்சனை தொடர்வது, முடி உதிரும் பிரச்சனை தொடர்வது, எடை குறைவது, மனதில் ஒருவித பயம் தொடர்வது, கண்களில் அரிப்பை உண்டாக்குவது எல்லாமே ஹைப்பர் தைராய்டின் அறிகுறிகளாகும். இரண்டாவது ஹைப்போ தைராய்டோட அறிகுறிகள் என்ன என்று பார்க்கலாம். உடல் எடை கூடுவது, முடி உதிர்வு, மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பது, சீரற்ற மாதவிடாய், உடல் மனம் சோர்வு, நினைவு திறன் மங்கி இருப்பது, எப்போதும் களைப்பாகவே இருப்பது, சுரப்பி சரியாக செயல்படாமல் இருக்கும்போது கழுத்து பகுதி வீக்கமடைவது, இவை தவிர சிலருக்கு மூட்டு வலிகளையும் உண்டாக்கும். சிலருக்கு எப்போதும் தூக்கம் வந்து கொண்டே இருக்கும். சருமத்தில் வறட்சியையும் உண்டாக்கும். குரல்களில் மாற்றம் இருக்கும். தைராய்டு அதிகமாகும்போது தொண்டை பகுதியில் வீக்கமும் எரிச்சலும் ஏற்பட்டு உணவை விழுங்குவதிலும் சிரமமாக இருக்கும். அதனால் மேற்கண்ட அறிகுறிகளை தொடர்ச்சியாக கண்டதும் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். நான் மேல் சொன்ன இந்த அறிகுறிகள் இருந்தாலே தைராய்டு என்று பயம் கொள்ளாமல் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்வது நல்லதாகும். சரி, தைராய்டு பிரச்சனைக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்களை விட பெண்களையே தைராய்டு பிரச்சனை அதிகம் தாக்குதுன்னு சொல்கிறாங்க. நோய்க்கிருமிகளால் இந்த பிரச்சனை உருவாவதில்லை. அயோடின் உப்பின் அளவு குறைவதே தைராய்டு பிரச்சனைக்கு காரணம் என்கின்றார்கள். அன்றாட தேவைக்கு சரியாக அயோடின் உப்பை எடுத்துக்கொள்வது தைராய்டு பிரச்சனையை சரி செய்யும். தைராய்டு பிரச்சனையை உறுதி செய்தால் ஆரம்பத்திலேயே சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் உடலில் பல்வேறு பாதிப்புகளை உண்டாக்கி விடக்கூடும். சமயங்களில் இந்த அறிகுறிகள் எதையும் காட்டாமல் மாதக்கணக்கில் உடலில் இருக்கும் என்பதும் தைராய்டு நோயின் அம்சமே. பெண்களுக்கு தீவிரமான தைராய்டு பிரச்சனை இருந்தால் சமயங்களில் கருத்தரிப்பதில் சிக்கலை உண்டாக்கிவிடும். ஹார்மோன் சுரப்பு குறைவாக இருக்கும் பிரச்சனையாக இருந்தால் அதை சரி செய்த பிறகு கருத்தரித்தல் குழந்தையின் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்கிறார்கள் மருத்துவர்கள். சிறு பெண் குழந்தைகள் தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்படும் போது விரைவில் பூப்படைதல் அல்லது தாமதிக்கும் பூப்படைதல் நிகழ்வு உண்டாகும். பூப்படைந்த பிறகு மாதவிடாய் பிரச்சனைகளை உண்டு செய்து சீரற்ற மாதவிடாய் பிரச்சனை உண்டாக்கும். தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்ணும் உணவில் சத்துக்கள் அதிகம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளணும். தைராய்டு ஹார்மோனின் உற்பத்தியை அதிகரிக்கும் உணவு வகைகளை பார்த்து எடுத்துக்கொள்வது நல்லது. அசைவம் சாப்பிடுபவர்கள் உப்பு நீரில் வளரும் கடல் உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதன் மூலம்
தேவையான அயோடின் சத்து கிடைக்கிறது. இந்த அயோடின் மிகுந்திருக்கும் உப்பை போதுமான அளவு எடுத்துக்கொள்ள வலியுறுத்துவதும் இதற்காகத்தான். தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட உதவும் மற்றொரு பொருள் செலினியம் ஆகும். இவை காய்கறிகள், இறைச்சி, கால்சியம் நிறைந்த பால் போன்றவற்றில் இருக்குது. பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் போன்றவற்றையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த வகை உணவுகள் T4 எனும் ஹார்மோனை T3 ஹார்மோனாக மாற்றும் இரசாயன தனிமம் இதில் உள்ளது. சரி, தைராய்டு பிரச்சனைக்கு தவிர்க்க வேண்டிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் கால்சியம் நிறைந்த பால் சேர்க்கலாம். அதே நேரம் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். செரிமானத்தை கடினப்படுத்தும் பேக்கரி உணவுகள் செரிமானத்தை மட்டுமல்லாமல் தைராய்டு சுரப்பையும் பாதிக்கும். இதனால் இயன்றவரை இந்த வகையான பொருட்களை தவிர்ப்பது தைராய்டு சுரப்பில் பாதிப்பை உண்டாக்காது. கொழுப்பு அதிகம் நிறைந்த உணவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பாக்கெட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், சாட் வகைகள், அதிக மசாலாக்கள் அனைத்தும் தைராய்டு சுரப்புக்கு இடையூறை உண்டாக்கும். ஆல்கஹால் பழக்கத்தை கொண்டிருக்கும் பெண்கள் தைராய்டு பிரச்சனைக்கு பிறகு அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இவை தைராய்டு சுரப்பில் ஏற்ற தாய்வுகளை உண்டாக்கும். தைராய்டு பிரச்சனை இருக்கும் இளம் பெண்கள் மருத்துவரின் ஆலோசனையோடு உணவு வகைகளையும் மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டு வந்தால் பூப்படுதலுக்கு பிறகு மாதவிடாய் பிரச்சனை, கருத்தரித்தல் பிரச்சனை, கரு உறுதலுக்கு பிறகு பிரச்சனை என்று அனைத்தையும் கடந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். இவை தவிர 40 வயதை கடந்த பெண்களும் தைராய்டு பிரச்சனை சந்தித்தால் உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்வது பல்வேறு பாதிப்புகளை உண்டாக்கிவிடும் என்று எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். இது போன்ற பல உடல் நலம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.